ஸ்கூலில் படிக்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல் என்று நினைக்கிறேன், என்னுடைய தகப்பனார் இலங்கையில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு விடுமுறைக்காக நானும் என்னுடைய தாயாரும் இலங்கைக்கு நாங்கள் புறப்பட்டோம். இலங்கை சுற்றி பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், ரொம்ப ஆசை. அப்பா மேலே எனக்கு ரொம்ப உயிர், என்னை ரொம்ப நேசிப்பார். ஆகவே அந்த காலத்தில் இலங்கைக்கு போகிறோன்னா ரொம்ப கஷ்டம், ட்ரெயினில் தான் போகணும். இங்கிருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி போய் அங்கே பேருகிறெல்லாம் செக் பண்ணி இமிகிரேஷனில் நாங்கள் 3 நாள் எங்களை தங்க வச்சுட்டான். ஒரு டப்பா ஹோட்டலில் தங்கியிருந்தோம், ட்ரெயினில் தான் போனோம். கடைசியில் தனுஷ்கோடியிலேருந்து நாங்கள் கப்பல் பிடித்தோம். 4 மணி நேரம் ஆடி 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 வயிற்றில் உள்ள குடலெல்லாம் வெளியெடுத்துட்டு வாந்தி. எங்களுடைய கண்கள் அடுத்த கரையை பார்த்து கொண்டே இருந்தது. கடைசியில் அங்க தலைமன்னாருங்கிற இடத்துல எங்களுடைய கப்பல் போகும்போது நாங்கள் எல்லாம் கப்பல் கரையில், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பிள்ளைகள் 4 பேரும் அந்த கப்பலில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப அழகு இலங்கை பச்சை பசேல் இருக்குது. அது ஒரு மாலை நேரம் நாங்கள் போய் சேர்ற நேரம், சூரியன் அஸ்தமிக்க போகிறது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது. கப்பல் அப்படி ஆடி 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 அந்த கரைக்குள்ளே போகும்போது என்னுடைய தகப்பனார் அந்த கரையில் நின்றதை பார்த்தோம். எங்களை வரவேற்பதற்காக பார்த்தோம். பேண்ட் கேண்டு போ, நல்ல அழகாக டிப் டாப்பாக டையெல்லாம் கட்டி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் அந்த கப்பலுக்குள்ளே ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களை அப்பாவை பார்த்தோம். ஒரே சத்தம், டேடி டேடி டேடி. இன்னும் கரைக்கு போய் சேரல. அவரால் எங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அருகாமையில் இல்லை. எங்களுக்கு இருக்க சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிந்து இக்கரையிலிருந்து நம்ம அக்கறைக்கு போவோம். அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்த இயேசு உன்னதத்திலிருந்து பூமிக்குரியவராய் மண்ணுக்குரியவராய் வந்த இயேசு, அவருடைய அழகு அவரை பார்க்கும்போது பரலோகத்தில் எதை பார்ப்பதை காட்டிலும் இயேசுவை பார்ப்பது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். 1000 10000 பேரிலும் சிறந்தவரை பார்க்கும்போது, முற்றிலும் அழகுள்ளவர் என்பதை பார்க்கும்போது, நம்மில் அவ்வளவு பாசமும் அன்புமுடையவராய் இருப்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் துள்ளும் களி கூறும்.